அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மருத்துவ பதிவு வந்து இந்த மருத்துவ பிளான்ட்டு. இதோட பேர் வந்து ரூம் அஃபிஸ்னாலிஸ் ஆர் ரூம் பால்மேட்டம். ருபார்ப் ஃபேமிலி வந்து பாலிகுனேசியே, தமிழில் வந்து வரியாத்தி கிழங்கு, சீனி கிழங்குன்னு சொல்லலாம். இதோட ஹேபிடேட் பார்த்தோன்னா இந்தியா சைனா டிபெட். எந்த பார்ட்லேருந்து யூஸ் பண்ணுறோம் மெடிசன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது உலர்ந்து அதோட வேர்லேருந்து. இதோட ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன்னு பார்க்கும்போது கல்லீரல், சிறு குடலோட முன்பகுதி, பித்த நாளம், அப்புறம் வந்து குடல் ஃபுல்லாகவே. ஸோ மைண்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சலன புத்தி அதிகமாக இருக்கும், ரொம்ப வந்து பேராசை உள்ள ஒரு குழந்தையாக இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸை வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அது நம்ம ஆஃபர் பண்ணும்போது அதை ஃபுல்லாக ரெஃப்யூஸ் பண்ணிடும், அதை ஏற்றுக்காது. மற்றபடி நார்மலாக குயட்டான குழந்த, ஆனால் நைட் ஆனால் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸோட வீப்பிங், ரொம்ப நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கும், ஜலாப்பா மாதிரி. ஒரு சின்ன எக்ஸோஷன் இருந்தால் கூட ஸ்வெட்டு வந்து அவ்வளோ ஸ்வெட்டு இந்த குழந்தைங்களுக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். தலையில் ஃபேஸ்லலாம் வந்து தூங்கும்போது அப்படியே வேர்வை கொட்டிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. முக்கியமாக யாருக்கெல்லாம் இண்டிகேட் ஆகுதுன்னு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கிற டயத்தில், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு இந்த மெடிசன் வந்து ரொம்ப நல்லா இண்டிகேட் ஆகும். அந்த குழந்தை வந்து இருக்கிற இடம் பூரா ஒரு புளிப்பு சுவையான ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா அந்த குழந்தைய நல்லா கழுவி அந்த இடத்த தூய்மைப்படுத்தினா கூட அந்த ஸ்மெல் வந்து போகவே போகாது. அழுகிறது, அழுதுகிட்டே ரொம்ப கத்திட்டு ஸ்க்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதோடு சேர்ந்தோட அழுகை, அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்கும் குழந்தைக்கு ஸ்டூல் போகிறதுக்கு முன்னாடி. அந்த ஸ்டூலு, ஸ்வெட்டு, வாமிட்டு எல்லாமே அந்த புளிப்பு தனமான ஒரு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் தூங்குவாங்க சின்ன குழந்தைங்க. ரொம்ப நேரம் தூங்குவாங்கன்றது நார்மலாக நமக்கு தெரியும், ஆனால் இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் தூங்குவாங்க, அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது மாதிரி ஃபுட்டு வந்து ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க. ஃபுட்டு எடுத்த உடனேயே அந்த வந்து அந்த ஸ்டூல் போகிறதுக்கான அந்த அர்ஜி வந்துடும் அவங்களுக்கு, உடனே கத்தி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பல் ரெண்டையும் நல்லா டைட்டாக டைட் பண்ணி அப்படி இறுக வச்சுக்கிட்டு இருக்க ஒரு தன்மை எப்போதுமே இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மீட் சாப்பிட்டா அவங்களுக்கு உடனே அக்ரவேட் ஆயிரும். அது மாதிரி பிளம்ஸு, ப்ரூனே அதெல்லாம் சாப்பிட்டோடனே அவங்களுக்கு வயிறு வலி வர ஆரம்பிச்சிரும். தலைவலி அடிக்கடி வரும் அந்த குழந்தைங்களுக்கு. தலைவலி வர்றதுக்கு முன்னாடி அந்த பிளைண்ட்னஸ், கண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமல் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து தலைவலிக்கு முன்னாடியே அவங்களுக்கு கண் தெரியாமல் போயிடும். தலைவலி வந்ததுக்கப்புறம் அந்த ஐசைட் வந்து கொஞ்சம் பாதி தெரியும், பாதி தெரியாமல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எந்தெந்த மெடிசன் கூடலாம் நம்ம கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மெக்னீஷியம் கார்ப், கல்கேரியா கார்ப், கல்கேரியா பாஸ், சாமமில்லா, ஜலாப்பா, சினா. நன்றி, வணக்கம்.